சின்னத்தம்பி என்ற பெயரை கடந்த வாரங்களில் செய்திகளிலும் சமூக ஊடகங்களிலும் பார்த்து வருகின்றோம். பொதுவாக பிற விலங்குகளை காட்டிலும் யானைகளுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள தொடர்பு மிகவும் அதிகம். நாம் பார்க்க பார்க்க சலிக்காத ஒரு உயிரினம் என்றால் அது யானைதான். யானையை நாம் எப்போது பார்த்தாலும் ஒரு புதுவிதமான அனுபவத்தை வழங்கும். இப்படிப்பட்ட பாசமும் நேசமும் கொண்ட சின்னத்தம்பி யானை தன் குடும்பத்தை பிரிந்து இன்று தன்னந்தனியாக தன் பயணத்தை தொடர்கிறது. யானைகளின் வசிப்பிடத்தை அழிக்கிறோம், அதன் வழித்தடங்களை ஆக்கிரமிக்கிறோம், அதன் வாழ்விடத்தில் பயிர் செய்து பின் யானைகள் அட்டகாசம் செய்கின்றன என்று புகாரையும் யானை மீது சுமத்தி வருகிறோம். இப்படி யானைகளின் இருப்பிடத்தை அழித்து அதற்கு உணவு குடிநீர் இல்லாமல் ஆக்கியது யார்? நாம் தான். இதன் காரணமாகவே இன்று சின்னத்தம்பி யானை அனாதையாக சுற்றித் திரிகிறது. ஆறு அறிவு படைத்த மனிதனுக்கு எவ்வளவு சுயநலம் உள்ளது, ஆனால் யானைகளுக்கு இது போன்ற சுயநல புத்திகள் எதுவும் இல்லை. சின்னத்தம்பி யானை தடாக பகுதியில் தொடர்ந்து 10 ஆண்டுகள் வசித்து வந்தது. இதன் பின்னர் யானையின் வசிப்பிடங்களை ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டன. இதன் காரணமாக உணவுகளை தேடி ஊருக்குள் புகுந்தது சின்னத்தம்பி யானை. அங்குள்ள விளைநிலங்களில் உள்ள பயிர்களை உண்ணும் பழக்கத்தை ஏற்படுத்தியது சின்னத்தம்பி யானை. இதன் காரணமாகவே சின்னத்தம்பி யானை வனப்பகுதிக்கு போக முடியாமல் விவசாய பகுதியிலேயே மீண்டும் வரும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் சின்னத்தம்பி யானைக்கு ஆதரவு பெருகி வரும் நிலையில் யானையை வனப்பகுதிக்குள் மீண்டும் கொண்டு விடவா அல்லது கும்கியாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற சூழல் வனத்துறையினருக்கு ஏற்பட்டுள்ளது. மனிதர்களை விட அதிக நன்றி உணர்வும் பாசமும் கொண்ட சின்னத்தம்பி யானையை வனப்பகுதிக்கே மீண்டும் கொண்டு விடுவதுதான் நாம் சின்னத்தம்பிக்கு செய்யும் தலையாய கடமையாகும். சுமார் 100 கிலோமீட்டர் நடைபயணம் மேற்கொண்ட சின்னத்தம்பி யானை யாரையும் விரட்டவில்லை, பயமுறுத்தவும் இல்லை. தன் சொந்த பந்தங்களை தேடிக்கொண்டே இருக்கும் சின்னத்தம்பி யானைக்கு மீண்டும் அதன் பழைய சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த மக்களின் பாசக்குரலாக உள்ளது.